காங்கிரஸ் வந்து நீங்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளையே நீங்கள் முறைச்சிக்கிறீங்க, முரண்படுறீங்க, தேர்தல் ஆதாயத்துக்காக கடுமையான பேச்சுக்கள்லாம் இறங்குறீங்க. உங்கள் ராகுல் காந்தி நீங்கள் வளநாட்டில் எங்கேயும் போட்டி போட முடியாதுன்னு சொல்லி என்ன அங்கே வயநாடுக்கு போகிறார். என்ன அவருக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட்கள் இருக்குன்னு நினைக்கிறாரு, அவங்க அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் ஏன் பா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. மதம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ராகுல் காந்தி ஏன் அப்படி சொன்னார், கம்யூனிஸ்டுகள் பாஜகவோட பீட்டி பாஜக ஏன் களத்துக்குள்ளே கொண்டு வந்தார்னா, அவர் நிற்கிற வயநாடு தொகுதியில் முஸ்லீம் வாக்காளர்கள் ஏராளமாக இருக்காங்க. இப்போ பிரிவுகள் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இன்னும் இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது இந்த சூழலில் யாரை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி அவங்க வந்து யாரையா முன்னிறுத்தினா அந்த கூட்டணி உடஞ்சி போயிடும், அதுதான் பிரச்சனை. இவங்க பாசிபிளி என்ன நினைக்கிறாங்க, திமுகலாம் பிரச்சாரத்தில் எப்படினாலும் இந்தியா கூட்டணியிலேருந்து ஒருத்தர் நீங்கள் பாஜக பார்த்து நிலையற்ற கட்சிங்கிறீங்க, ஆட்சிங்கிறீங்க, அது நிலைத்து நிற்குங்க. அவங்க ஒன்றா ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க, ஐடியாலஜிக்கலாக ஒரே ஐடியாலஜி இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அவங்க பெரிய கட்சியாக இருக்கிறாங்க, சொந்தமாகவே ஆட்சி அமைக்க. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட அரசியல் விமர்சகர் கலை இருக்காரு, நிறைய விஷயம் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். கார்த்திக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைதும் கவிதா அவர்கள் கைதும் வந்து திட்டமிட்டு தேர்தல் நோக்கத்தோடு பண்ணது அப்படின்ற எதிர்கட்சி தரப்புலேருந்து நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? ஹேமந்த் சோரன் சிஎம்மாக இருக்கும்போது அரெஸ்ட் ஆகிருக்காரு, ஆனால் சிஎம் அவர் அரெஸ்ட்டுன்னு வரும்போது அவர் சிஎம் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் இவர் பிடிவாதமாக நான் சிஎம்மாகவே இருப்பேன், சிஎம்மாகவே அரெஸ்ட் ஆகணும்னு பிளான் பண்ணார் கெஜ்ரிவால். அப்போ அது ஒரு தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும்னு அவர் திட்டமிட்டு செயல்பட்டார். சம்மன்ஸ்க்கெலாம் வராமல் தள்ளி தள்ளி போய் கடைசி வரைக்கும் போகாமல் அரெஸ்ட்டுக்கு தன்னை இவரே உட்படுத்திக்கிட்டார். அரெஸ்ட் பண்ணும்போது சிஎம்மாகவே இருந்தார், சிஎம் போஸ்ட்டை இன்னும் கூட அவர் அதுலேருந்து ரிலீவ் ஆகிக்கல. அது வந்து அங்கேருந்தே செயல்படுறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அது அப்படி பண்ணக்கூடாது இல்லை, அது சிறைக்குள்ளேருந்து அவர் சிஎம்மாக செயல்பட முடியாது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு செய்கிறாரு, அவர் பதிலாக யாராவது போடணுங்கிற அந்த விஷயத்தில் அவர் தயக்கம் காட்டுறாரு, பிடிவாதம் பிடிக்கிறாருங்கிறது அவருக்கு எதிராக தான் போகும். இன்னொன்று, இந்த லிக்கர் கேட்டு விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்தே அதில் தவறு நடந்திருக்குன்னு எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அது அரசாங்கத்து வருமானத்து புறம் தனியார் கொடுக்குறாங்க, மனைமாற்றம் செய்கிறாங்க. அரசாங்கம் வந்துட்டு இருந்த பணத்தையெல்லாம் அதை வந்து பூரா தனியாருக்கு போகுது. இப்போ நீங்கள் டாஸ்மாக் ஃபுல்லாக தனியார் மயமாக்குனா, தனியார் மயமாக இருந்தது தான் டாஸ்மாக்காக மாற்றினாங்க, அரசு மயமாக்குனாங்க. அரசுக்கு நீங்கள் 46,000 கோடி ஆண்டு வருமானம் வருது, 50,000 கோடி வரைக்கும் வருமானம் வருது. அது பெரிய விஷயம் இல்லையா, பெரிய வருமானம் தமிழக அரசுக்கு, மற்ற மாநில அரசுகள் கிடைக்கிறது இல்லை டாஸ்மாக். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அரசு உடைமையாக இருந்த லிக்கர் சேல்ஸை தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்க திடீர்னு. தனியாருக்கு ஒப்படைக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இது வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க, லிக்கரை அரசாங்கம் நடத்தக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த தனியாருக்கு போகிறதுனால வருமானம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ தனியார் கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருந்த வருமானத்தை முழுக்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அரசாங்கமும் லிக்கர் கடைகள் நடத்துது, முழுமையாக விடலை, ஆனால் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுற மாதிரியும் தனியார் நிறுவனங்களுக்கு, அதுவும் ஒரு சவுத் பிளாக்குங்கிற ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோடு மட்டுமே மொத்த பேரத்தையும் பேசுகிறாங்க. அதில் பலரும் இருக்கிறாங்க, அதெல்லாம் கவிதா அதில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன்ஸு, இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த பேரங்கள்லாம் வந்து அடங்கிய அந்த எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, பல செல்ஃபோன்களும் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ சந்தேகம் எழுதுல, அதை என்ன பேசுனீங்கன்னு ட்ராக் பண்ணலாம்னு கேட்டால் அத்தனை செல்ஃபோனையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதுவே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைமா ஃபேசி எவிடென்ஸாக அவங்களுக்கு எதிராக போகுது. இன்னொன்று, அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போகாமல் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போய் என்னை அரெஸ்ட் பண்ண தப்பு, ரிலீஸ் பண்ணணும், நான் வந்து அரசியல் ஒரு பழிவாங்குதலுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம் அதை ஏற்றுக்கல. நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணதில் ப்ரைமா ஃபேசி எவிடென்ஸ் இருக்குது, அரெஸ்ட் பண்ணது சரிதான்,
உங்கள் வழக்கை நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீதிமன்றம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க சொல்லிட்டாங்கள்ல, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்களே, அப்போ ஈடி எடுத்த நடவடிக்கை சரின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி பிற இவர் போஸ்ட் பண்ண முடியும், நான் வந்து ஒழுக்கசீலன், என்னை அரசியல் காழ்ப்பு உணர்வுக்காக தான் அரெஸ்ட் பண்ணார், எப்படி சொல்ல முடியும்? நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கணும், நீங்களே சொல்லிக்கிறத யார் நம்புவா? அதே மாதிரி சோரனும் அந்த லேண்டு டீலிங்கில் அவரும் வந்து ரொம்ப மோசமாக ஏராளமான கையாடல் பண்ணியிருக்காங்க, தவறான முறைகளில் போயிருக்கு, மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, அதெல்லாம் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அந்த இடி வந்து அதெல்லாம் ஆதாரங்களை அங்கே ஒப்படைச்சிருக்காங்க. அவருக்கும் பெயில் கூட கிடைக்கல. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி உதவி இது அங்கே டெல்லியில் உதவி முதல்வராக இருந்த சிசோடியா கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளதாக இருக்கார். நம்ம எப்படி நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குதோ அது மாதிரி அவருக்கும் ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சத்யேந்திரஜெயின் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கார், ரெண்டு வருஷமாக இருக்கார். அவர் ஒரு மினிஸ்டர் இருந்தவர், கடைசி ஒரு எம்பியை வேறு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, நாலாவது தான் கெஜ்ரிவால் வர்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த கவிதா இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் அந்த சவுத் பிளாக் கூட அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருந்திருக்குது, பார்ட்னர்ஷிப் இருந்து ஷேர் இருந்திருக்குது, எல்லாத்தையும் இங்கே பிடிச்சிருக்காங்களே. அதனால் அது ஆதாரம் இல்லாமல் ஈடி இதெல்லாம் செய்யுதுன்னு சொன்னால் நீதிமன்றம் நிராகரித்து விடும். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட வகையில் கவிதா அரசும் கரெக்டுங்கிறாங்க, சிபு இது ஜார்க்கண்ட் முதல்வர் அவர் அரெஸ்ட் பண்ணது சரிங்கிறாங்க, கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது சரிங்கிறாங்க. ஸோ அப்போ இடி ஸ்டாண்ட்ஸ் விண்டிகேட்டட், அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அரசியல் காழ்ப்புணர்வுக்காக இதை செஞ்சாங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் நேரத்தில் பண்ணாங்கங்கிறது அது வந்து அதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில். தேர்தல் நேரம்ங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்களே சம்மணம் முதல்ல வாங்கி தான் முன்னாடி வந்திருக்கலாம், நீங்கள் லேட் பண்ணி தேர்தல் வரைக்கும் தள்ளிட்டீங்க. இதை தேர்தல் நேரத்தை சூஸ் பண்ணதுங்கிறது இடி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இல்லை அவர் தான் பண்ணாருங்கிறாங்க, கெஜ்ரிவால் தான் பண்ணாருங்கிறாங்க. ஸோ இதில் தவறு செஞ்சுட்டு நான் வந்து அரசியல் ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது நீதிமன்றம் தான் இறுதியாக முடிவெடுக்க முடியும். ப. சிதம்பரம் அவர்கள் வந்து நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி நீண்ட நாள் நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீண்ட நாள் நிலைக்காத சூழல் இப்போ இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி எனக்கு தெரிஞ்சு வெல்நீட் பார்ட்டியாக தான் இருக்குது, அங்கே உள் முரண்பாடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது வந்து நரேந்திர மோடியினுடைய தலைமையில் அந்த கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டு பெருசாக சிக்கல் இல்லாமல் தான் 10 ஆண்டுகள் ஆட்சி போயிருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்து முட்டல் மோதல் வந்துச்சு சொல்ல முடியாது, அது உடஞ்சி போய்டுன்னு அவர் சொல்கிறாருன்னா கேரளாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ என்ன பண்ணிட்டுருக்குது, தமிழ்நாடு தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்துட்டே இருந்தாங்க, முடிஞ்ச உடனேயே ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் வந்து பாஜகவினுடைய பி டீமு, எங்கள் மேலெல்லாம் பாஜக நடவடிக்கை எடுக்குது, ஆனால் பினராயி விஜயன் மேலே முதல்வர் மேலே கம்யூனிஸ்ட் முதல்வர் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கிறதில்ல, அந்த ஊழல் வழக்கு எவ்வளோ நாளாக அப்படி தேங்கி போய் கிடக்குது, அதனால் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, காங்கிரஸ் வந்து இது கம்யூனிஸ்டுகள் வந்து பாஜகவினுடைய பி டீம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோதிக்கிட்டால் பிரச்சனை இல்லை, நீ ஊழல்வாதி நான் ஊழல்வாதி, நீ யோகியனா நான் யோகியனா பேசிட்டா பிரச்சனை இல்லை. பாஜக பிக்சரில் கொண்டு வர்றாங்க, மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாஜகவை அவங்க பிக்சரில் கொண்டு வர்றாரு. நீங்கள் பாஜகவுடைய பி டீம்னா பாஜக பி டீமோட அந்த கட்சியோட நீங்கள் நாளைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒரு வேளை நீங்கள் எப்படி அவங்களோட ஆட்சி அமைப்பீங்க, ஆட்சியில் எப்படி அவங்கள சேர்த்துக்கிடுவீங்க நீங்கள், அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்கிறார் திரும்ப பினராயி விஜயன், நாங்கள் உங்கள் பார்ட்டி எமர்ஜென்சி கொண்டு நாட்டை சீரழித்தாங்க, ஜனநாயகத்தை குழுதி ஓடி புதைச்சாங்க, என்னெல்லாம் சிறையில் வச்சாங்க, நாங்கள் உங்கள் பாட்டிக்கே நாங்கள் பயப்படல, உங்களுக்காக பயப்பட போகிறோம், பாஜகவுக்கு நாங்கள் பயப்பட போகிறோமா? உங்களுக்கும் பாஜகவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் தான் பாஜகவுடைய பி டீம்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் எது நிலை இல்லாமல் இருக்குன்னா, நிலையின்மைங்கிறது யார்கிட்ட டீஸ்டபிளைஸ்ட் ஆகிருக்குது யாருன்னா இந்தியா கூட்டணி தான். காங்கிரஸ் வந்து நீங்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளையே நீங்கள் முறைச்சிக்கிறீங்க,
முரண்படுறீங்க, தேர்தல் ஆதாயத்துக்காக கடுமையான பேச்சுக்கள்லாம் இறங்குறீங்க. உங்கள் ராகுல் காந்தி நீங்கள் வளநாட்டில் எங்கேயும் போட்டி போட முடியாதுன்னு சொல்லி என்ன வயநாடுக்கு போகிறார். என்ன அவருக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகள் இருக்குன்னு நினைக்கிறார். அவங்க அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் ஏன் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. மதம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ராகுல் காந்தி ஏன் அப்படி சொன்னார், கம்யூனிஸ்டுகள் பாஜகவோட பீட்டி பாஜக ஏன் களத்துக்குள்ளே கொண்டு வந்தார்னா, அவர் நிற்கிற வயநாடு தொகுதியில் முஸ்லீம் வாக்காளர்கள் ஏராளமாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து பாஜகவோட பீட்டின்னு சொன்னால் அந்த வாக்குகளை தன் பக்கம் இழுத்துக்கலான்னு அவர் கணக்கு போடுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்ததில்லை. நீங்கள் தான் பாபர் மசூதி இடிக்கும்போது எல்லாத்துலேயும் கூட இருந்தீங்க. அப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்கள இவங்களை நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த இஸ்லாமியர் வாக்குகளை வயநாடு தொகுதியில் இருக்கிற வாக்குகளை ரெண்டு பேருமே குறி வைக்கிறாங்க. இப்போ இதில் சண்டை போடுறாங்க ரெண்டு பேருமே. அப்போ இவங்கள்ட்ட இவங்க கூட்டணி டீஸ்டபிளைஸ் ஆகிடுச்சு தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. இன்னொன்று என்ன நடக்குது, தமிழ்நாடு தேர்தல் எப்போ நடந்து முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்கிறாரு, டைம் ஸ்டோவுக்கு பேட்டி கொடுக்குறாரு, தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சவே கொடுக்கல. ஏன்னா இங்கே கொடுத்துருந்தாருன்னா காங்கிரஸ் திமுக முட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அது முடிஞ்ச பிறகு இங்கே காங்கிரஸ் அட்வான்டேஜை வாங்கிட்டு கரெக்டாக மறுநாள் என்ன சொல்கிறார் தெரியுமா, உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணணுங்கிறார், தண்டனை தண்டிக்கணும்னு சொல்கிறாரு. மறுநாளே சொல்கிறாருங்க. ஏன் சொல்கிறாரு, சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு. அதனால் இந்துக்கள் வாக்குகள் ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய தெலுங்கானா தேர்தலில் தன்னை விட்டு போயிடுங்கிற பயம் வந்த உடனே அவங்க அதை குறி வச்சு கேட்குறாங்க டைம்ஸ் ட்ராவலில். அப்போ அவர் கண்டிக்கிறேங்கிறாரு, கண்டித்தா போதுமாங்கிறாங்க, தண்டிக்கணுன்றாரு. ஸோ எந்த லெவலுக்கு போகிறாருன்னா, கூட்டணிக்குள்ளே எப்படி முரண்பாடுகள் இருக்குது பாருங்கள். முரண்பாடுகளை உருவாக்குவதே காங்கிரஸ் கட்சி தான், உங்கள் கட்சி தான், சிதம்பரத்தினுடைய கட்சி தான் முரண்பாடுகளை கட்சி அந்த கூட்டணிக்குள்ளே உருவாக்குறாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ நீங்கள் திமுகவினுடைய ஒரு அமைச்சரை அரெஸ்ட் பண்ணணும் தண்டிக்கணும்னு சொல்கிறீங்க, காங்கிரஸ் முதல்வர் சொல்கிறாரு தெலுங்கானா, எதுக்காக சொல்கிறாரு, அங்கே இந்துக்கள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது தன் பக்கமும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. அப்போ இது நீங்கள் எந்த கீழ்த்தரமாக போகிறீங்களா இல்லையா, தேர்தல் அரசியலுக்காக உங்கள் கூட்டணியுமே நீங்கள் உடச்சிக்கிற தயாராகிறீங்க. இது எப்படி இந்த கூட்டணி நிற்கும், நீங்கள் சொல்லப்போனால் டீஸ்டபிளைஸ் ஆகிருக்கு. நீங்கள் தான் தேர்தலுக்கு முன்னாடி ஆகிட்டீங்க. இவ்வளோ இப்போ பிரிவுகள் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது இன்னும் இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது இந்த சூழலில் யாரை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி அவங்க வந்து ஓட்டு கேட்பாங்க? அது அவங்க முன்னிறுத்தலைன்னு சொல்லிட்டாங்க, முன்னிறுத்த போவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. யாரையா முன்னிறுத்தினா அந்த கூட்டணி உடஞ்சி போயிடும், அதுதான் பிரச்சனை. இவங்க பாசிபிளி என்ன நினைக்கிறாங்க, திமுகலாம் பிரச்சாரத்தில் எப்படினாலும் இந்தியா கூட்டணியிலேருந்து ஒருத்தர் முதல்வர் வருவார், அது ராகுல் காந்தியாக கூட இருப்பார், ஆல்மோஸ்ட் அவருக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி, அவர் தான் வருவார். ஆனால் நேரடியாக சொல்ல முடியாது. அவங்க அப்போ அவரை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள கூடிய நிலைமையில் அங்கே இருக்க கட்சிகள் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் நீங்கள் ஸ்டெபிளைஸ்டு கவர்மெண்ட்டை கொடுப்பீங்க? ஸ்டெபிலிட்டி உங்கள்கிட்ட எங்கே இருக்குது, நிலையின்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது, நிலையற்ற தன்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பாஜக பார்த்து நிலையற்ற கட்சிங்கிறீங்க, ஆட்சிங்கிறீங்க, அது நிலைத்து நிற்குங்க. அவங்க ஒன்றா ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க, ஐடியாலஜிக்கலாக ஒரே ஐடியாலஜி இருக்கக்கூடிய கட்சியாக இருக்குது, அவங்க பெரிய கட்சியாக இருக்கிறாங்க, சொந்தமாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க, இப்போ இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல தோற்றங்கள் வருது. அப்படி இருக்கக்கூடிய கட்சியில் அதுவும் நீங்கள் பல முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட பல்வேறு கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணியில் இது நிலையின்மை நிலையாமை இருக்கும் நிலைத்து நிற்கும் சொல்கிறது எப்படி? இது நீங்கள் ஜஸ்ட் போஸ் பண்ணி பாருங்கள், நிலையில்லாமல் போவதற்கு வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா அப்படிங்கிறது இருக்காது, அதுவும் கான்ஸ்டியூஷனில் நிறைய அரசியலமைப்பு சட்டத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது எந்த கட்சி எப்போ கான்ஸ்டியூஷனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது இந்த குற்றச்சாட்டு பாஜக மீது வைக்கிற காங்கிரஸ் எமர்ஜென்சி பீரியடில் பேசிக் ரைட்ஸே சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, கான்ஸ்டியூஷனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க.
கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை உரிமைகளையே உயிர் வாழும் உரிமையை உங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. அடிப்படை உரிமைகள் ஒன்று நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேரண்டி வந்து கான்ஸ்டிடியூஷன், உயிர் வாழும் ஒரு ரைட் டு லிவ், அதுவே இல்லைன்ட்டாங்க. எமர்ஜென்சி பீரியடில் உன்னை யாரை வேணால் நாங்கள் சாகடிக்கலாம், நீங்கள் ஏன் என்னை சாகடிச்சேன்னு கேட்க முடியாது. உன்னுடைய உனக்கு வாழக்கூடிய உரிமை நாங்கள் பறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த எமர்ஜென்சிக்கு பின்னாடி வந்த கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஹையஸ்ட் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் 2/3 மெஜாரிட்டியில் மாற்றலாம், ஆனால் அடிப்படை விதிகளை மாற்ற முடியாதுன்னு கொண்டு வந்தாங்க. ஒரு புது கான்செப்ட் எப்போ வந்துச்சு, எமர்ஜென்சிக்கு பின்னாடி தான் வந்துச்சு. ஏன்னா எமர்ஜென்சியில் நீங்கள் அடிப்படை உரிமையில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க, வாழும் உரிமையை மக்களுக்கு நீங்கள் பறிச்சிட்டீங்க. மக்கள்கிட்டருந்து ஈக்வாலிட்டி பிஃபோர்லாம் எதுவுமே கிடையாது. யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணும் எவ்வளோ நாள் வேணாலும் விசா கைதிகளாக வைக்கலாம், யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது, எதுவும் கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. இப்படி ஒரு காட்டு தர்பார் நடத்திட்டு இருந்த ஃபாசிஸ்ட் இந்திரான்னு தான் அப்போ சொன்னீங்க. அன்றைக்கி இவங்கெல்லாம் அந்த இப்போ இந்தியா கூட்டணி, இது காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் கம்யூனிஸ்ட் இவங்க என்ன சொன்னாங்க, இந்திரா காந்தியத்தின் ஃபாசிசத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்று சேரணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி மோடியினுடைய ஃபாசிசம்ங்கிறாங்க. இந்திரா காந்தி வந்து எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சார். பாஜக அரசு அப்படி கான்ஸ்டிடியூஷனை மதிக்காமல் பெருசாக எதுவும் பண்ணலையே. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து தான் கான்ஸ்டிடியூஷனை திருத்துறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 370 எப்படி அவங்க வித்ரா பண்ணாங்க, கோர்ட்டில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் செல்லும்னு சொல்லியாச்சு. நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் 370 அப்ரோகேட், அதாவது ரத்து செய்யக்கூடிய சட்டம் செல்லும்னு சொல்லியாச்சே. நீங்கள் என்ன பண்ணுவீங்கமே, அது சட்டத்து கான்ஸ்டிடியூஷன் படி தான் இருக்குதுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷனை அவங்க எங்கே சஸ்பெண்ட் பண்ணாங்க? ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கான ஆதாரம் இருக்கா? இல்லாமல் அவங்க அதை செய்வாங்க, இது வரைக்கும் செய்யலை, இனிமேல் செய்வாங்கன்னு யாரை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே செஞ்சீங்க அந்த மாதிரி, அந்த மோசமான நிலைக்கு இந்த நாட்டை அடிமைப்படுத்துனீங்க. அன்றைக்கி இந்த நாடே மொத்தமும் அடிமைப்பட்டு கிடந்துச்சு. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாமே சிதைக்கப்பட்டிருந்துச்சு. ரொம்ப கடுமையான ஒரு இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்னு பாரதியார் பாடின மாதிரி ஒரு நிலைமை தான் அன்றைக்கி இருந்துச்சு. சேலை கட்டிய ஹிட்லர்னு சொல்லி யார் சொன்னார்? இந்திரா காந்தியை வர்ணித்தது திமுக, கருணாநிதி அவர்கள் தான். அதே கருணாநிதி 77 சேலை கட்டிய ஹிட்லர்னார், 80 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னார். 2013 இந்த கூட்டணி விட்டு வெளியே வரும்போது என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னாரு. இப்போ என்ன சொல்கிறீங்க? அந்த காங்கிரஸோடு சேர்ந்து நாங்கள் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போங்கிறீங்க. காங்கிரஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை 97 முறை கவிழ்த்துனாங்க. ஒரு முறை இருமுறை இல்லை. திமுக ஆட்சி 2 கவிழ்த்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சி 1 கவிழ்த்திருக்காங்க 57. 1980 அதிமுக ஆட்சி 1 கவிழ்த்திருக்கிறாங்க. இல்லை இவங்க வந்து எப்படி இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜனநாயகத்தை மீட்போம், இது அந்த என்னது ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்தை நாங்கள் வீட்டெடுப்போம்னு சொல்கிறீங்க. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க? கூட்டாட்சியை வந்து நாங்கள் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சேர்க்கணுங்கிற கோரிக்கை பல மாநில அரசுகளால் மாநில கட்சிகளால் வைக்கப்படுகிறது. நீங்கள் என்ன இருக்குது ஆரம்பத்தில் சோசியலிஸ்ட் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லியிருக்குது. அதுக்கடுத்து செக்குலரிசம்ங்கிறத, அதாவது மதச்சார்பின்மைங்கிறத எமர்ஜென்சி காலத்தில் தான் அதை சேர்த்தாங்க பிரியாம்பிளில் முகவுரையில். அதில் வந்து ஃபெடரலிசத்தை சேர்க்கணுமா இல்லையா, கூட்டாட்சி தத்துவத்தை மாநிலங்களுக்கு உரிமை சம உரிமை தரக்கூடிய அந்த தத்துவத்தை சேர்ப்பதா இல்லையாங்கிற விவாதம் அந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க அமைக்கப்பட்ட கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் நேரு அம்பேத்கர் எல்லாம் இருந்தாங்க. கடுமையாக நடந்தது. இருவேறு முகாம்களாக நிறைந்து பிரிந்திருந்து எல்லோரும் சண்டை போட்டு பார்த்தாங்க. கடைசியில் அது இப்போ தேசம் உடைஞ்சிருக்க நேரத்தில், பாகிஸ்தான் வெளியே போயிருக்க நேரத்தில், அது வேணாம் பிரிவினை கோஷத்துக்கு இடம் கொடுத்துருன்னு சொல்லி தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சாங்க. இன்றைக்கி அதை காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி அதே நிலையில் தான் இருக்குது. அவங்க தேர்தல் அறிக்கையில் ஃபெடரலிசம்ங்கிறத ஏற்றுக்கிறல, நாங்கள் முகமுறையில் கொண்டு வருவோம் சொல்லி சொல்லலை. அது மட்டும் இல்லை, எங்கே சொல்கிறாங்கன்னா, நீங்கள்
திமுக அமைத்த அந்த ராஜமன்னர் கமிட்டி 1969 கொடுத்த பரிந்துரையில் இந்த மத்திய பட்டியல் மாநில பட்டியல் தான் இருக்கணும், அதிகாரப்பட்டியல். நடுவில் பொதுப்பட்டியல் என்று ஒன்று இருக்கக்கூடாது. பொதுப்பட்டியல் என்பது மத்திய அரசினுடைய பவர் அதிகாரம் தான், அங்கேயும் செலுத்தப்படும். அதனால் அது இருக்கக்கூடாது. கன்கரண்ட் லிஸ்ட்டு எடுத்துடணும், ஸ்டேட் லிஸ்ட்டு யூனியன் லிஸ்ட் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் எமர்ஜென்சி காலத்தில் கல்வியை சுகாதாரத்தை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் மாற்றினாங்க. அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கி நீட்டில் நம்மளே முடிவு பண்ணியிருக்கலாம், மாநில அளவில் நம்ம என்ன வேணாலும் முடிவு பண்ணியிருக்கலாம், கல்வி நம்ம கையில் இருக்கும், அது அங்கே போயிடுச்சு. அதை மீட்டெடுப்பதற்கு 17 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் இந்த திமுக எந்த முயற்சியும் செய்யலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுவரையும் குறிப்பிட்டு இருக்காங்களே நீட்டு நாங்கள் வந்து ரத்து செய்வோம் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது சும்மா அது சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது செஞ்சால் தானே பிரச்சனை, செய்ய முடியாது இல்லை, உங்களால் செய்ய முடியல இல்லை. இது வந்து இது இதையும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கல்வியும் சுகாதாரத்தையும் மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க தேர்தல் அறிக்கையில் எழுதுறாங்க. ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது தெரியுமா, அதை பற்றி இப்போ வந்துருக்க தேர்தல் அறிக்கையில் கல்வியும் சுகாதாரத்தையும் என்ன, கல்வியும் சுகாதாரத்தில் இல்லை, மாநில பட்டியல்களிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போன விஷயங்களை திரும்ப மாநில பட்டியல் கொண்டு வருவதற்கான பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி ஆய்வு செய்து நாங்கள் முடிவெடுப்போம். அப்போ என்ன அர்த்தம், உடனே கொண்டு வர மாட்டோம் நடத்தோம், ஆய்வு செய்வோம். எத்தனை வருஷம் செய்வீங்க, எத்தனை வருஷம் ஆனால் செய்வோம். இப்போ என்ன மாற்றம் இருக்குது இவங்க கொள்கையிலங்கிறேன், பழைய கொள்கையில் அப்படியே இருக்கிறாங்க. ஏங்க நமக்கு 8வது அட்டவணையில் தேசிய மொழிகள் இருக்குங்க, 22 மொழிகள் கொடுக்கப்பட்டு அந்த 22 மொழிகளுக்கும் என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ், அலுவல் மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தான் திமுக அதிமுக நிறைவேற்றிய தனித்தனி தீர்மானங்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய இப்போ தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது, அஃபிஷியல் லாங்குவேஜாக இன்றைக்கி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இங்கிலீஷ் போட்டுருந்துச்சு, காங்கிரஸ் காலத்தில் இந்தியை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்தியை கொண்டு வந்தவங்க எல்லா லாங்குவேஜும் சமமாக மதிப்பாங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதை அந்த 22 மொழிகளுக்கும் நாங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்தஸ்து கொடுப்போம் சொல்லலை, அந்த 8வது அட்டைன்னு இன்னும் பல மொழிகளை சேர்ப்போம்னு சொல்கிறேன். ஏற்கனவே இருக்க 22 மொழிகளை சேர்த்தனால என்ன பிரயோஜனம், இன்னும் சில மொழிகளை சேர்ப்போங்கிறது யாருடைய கோரிக்கையும் இல்லை, யாருமே கேட்காத ஒன்று காங்கிரஸ் சொல்லுது. எல்லோரும் கேட்குற அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுனா அதை பற்றி பேச மாட்டேங்குது.